நன்றி மேடம். பர்டிகுலரா இப்படிதான் இருக்கணும்னு அவரை கூட வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் ஆசிர்வதிக்கிறேன். ரொம்பவே சந்தோஷம். அதாவது என்னன்னா இன்னைக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா இது வந்து எப்படிப்பட்ட படம் அப்படின்றது வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அஸ் அ பேரண்டா இருக்கும் போது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஷூட்டிங் போகும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு ஃபீல்லாம் இல்லை. பட் அது அவுட்புட்டாக பார்க்கும்போது என்ன அறியாமலே நான் கலங்க சொன்னேன். இது கண்டிப்பாக சொல்கிறேன். மீடியாக்காரன்றால ப்ரொமோஷனுக்காக சொல்லலை. உண்மையிலே எனக்கு அந்த அளவுக்கு வந்து மனசில் ஒரு மாதிரி ஒரு கணக்கு வச்சிச்சுன்னு சொல்லலாம். நானும் சொல்லாம ஏன்னா நான் மீடியாவை சார்ந்தவன். கண்டிப்பாக சொல்ல தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி 22 செப்டம்பர் கண்டிப்பாக நீங்கள் ஆடியோ ஓகேபிபி வந்து தியேட்டரில் பார்த்து உங்களுடைய பதிவுகளை பகிர்ந்து. தேங்க்யூ ஸோ மச் மேடம். கோர்ட்டு செம்ம பாஷா இருந்தது மேடம். கோர்ட்டு செம்ம பாஷா இருந்தது. நம்ம ஊர் கோர்ட் இப்படி இருக்கா? ஆக்சுவலி அந்த விஷயம் நான் கேட்டேன். ஒரு ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, நிறைய கேசஸ் இருக்கும் போது இருக்கிறது ரூம் இல்லைன்னா ஒரு ஹால், அதை வந்து கோர்ட் ரூமா கன்வெர்ட் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த கோர்ட்டுக்கு ரெண்டு கதவு இருக்கும். பின்னாடி ஒரு கதவு இருக்கும், இங்க ஒரு கதவு இருக்கும். அப்படிதான் இருக்குமா நிறைய கோர்ட் ரூம்ல? அட்வொகேட்ஸ்க்கும் ஃபேமிலி கோர்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். இந்த மாதிரி கேசஸ் ஜெனரலா எவ்வளவு வருஷம் ஆகும்? இது வந்து கேஸ் கிடையாது, அது நான் எக்ஸெப்ட் வாஷ் பெட்டிஷன் நோ பெர்மிஷன் நான் சொல்றேன். இது வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த 4 பேர் பேர்லயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ண சொல்லி பெட்டிஷன் கொடுக்கும் போது அது இமீடியட்டா வந்துடும். மூணு நாள்ல வருமா? இது குழந்தை சம்பந்தப்பட்ட கேஸ் ஆனதுனால ரொம்ப சீக்கிரமா அதை எடுத்து அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. எஃப்ஐஆர் ரத்து ஆகலைன்னா அப்கோர்ஸ் அது ட்ரையல் போகும். இந்த கேஸ்ல ரத்து ஆயிடுச்சு. இன்டியூஸ் லாக்டேஷன்ன்றது வந்து நம்ம ஊர்ல உண்மையாவே நடக்குது. 100% இது வந்து அதுதான் நீங்க கேட்கறது. கேள்வியை தான் ஜட்ஜே கேக்குறாரு. இஸ் இட் பாசிபிள்னு வெளியூர்ல வெளிநாட்டுல ரொம்ப அதுக்கான கிளாஸஸ் எல்லாம் இருக்கு, இது பண்றாங்க. பட் இங்க அவ்வளவு பாப்புலர் ஆகல, ஏன்னா ஹார்மோன்ஸ் இருக்கணும். பட் இங்க ஒரு தாட் கூட இருக்குங்க. என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை சுமக்கலைன்னா கூட தாய் பால் கொடுக்கணுங்கிற உணர்வு வரும்போது ஒரு ஒரு ரூம்ல ஃபுல்லா குழந்தையோட போட்டோஸ வச்சு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம்னா தானாவே பால் வந்து சுரக்கும்னு சொல்லற ஒரு 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 ஒப்பீனியன் கூட இருக்கு. சோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் நான் அந்த சீன் வச்சேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீனை பார்க்கும் போது சாதாரணமான விஷயம், தாய்ப்பால் வர்ற விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாங்க, இதுல என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு சொல்லும் போது அது போக போகதான் அதோட விஷயம் தெரியும். நீங்க மீடியால இருக்கிறீங்க, நீங்க சொல்றதுல உண்மையை நிறைய இது பண்ணிருக்கீங்க. அதுலயே தவறாக அந்த ஷோவே தவறா இருக்க மாதிரி வருதுல்ல. அப்படி இப்ப பண்ண ஷோலாம் தவறானதா? நிறைய குடும்பங்கள் கிட்ட நடுவில் விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு கட்டத்துல சொல்றாங்க கோர்ட்ல, மீடியா வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு அவங்க கிட்ட கேட்டா நடுவுல விட்டு போயிட்டாங்க, எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை கூட்டு வந்து நடு ரோட்ல விட்டு போயிட்டீங்களா? குழந்தை பர்மனண்டா ஒரு இடத்துல இருக்காம இருக்கணும்னா நாங்க இதெல்லாம் பண்ணணும்.
சோ அது வந்து அவுட் ஆஃப் த வே, அதுதான் எத்திக்கல் டைலமா. நிறைய தடவை சட்டத்தை மட்டும் அணுகி போனா அங்க வந்து தார்மீக ரீதியா ஒரு நியாயம் கிடைக்காது. அப்போ சட்டத்தை தாண்டி ஒரு விஷயம் பண்ணும் போது அந்த சட்டத்தோட பவர்ல இருக்கிறது வந்த கூட அதை பிரேக் பண்ணுவாங்க. பிகாஸ் ஃபார் தி சேக் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். சோ ஜஸ்டிஸ் இஸ் அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அதனாலதான் நான் சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். இவங்க ரெண்டு பேரும் என்ன, அப்பதான் அவர் சொல்றாரு இதுல விட்டுட்டோம், இதுல புடிச்சிருந்தோம்னா அந்த குழந்தை மாட்டிக்கும், ஏன்னா அது ப்ரூவ் ஆயிடும். இது போயின்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனா இது இது காசு கொடுத்து பண்ணினாங்க, இத வந்து இப்படி பண்ணினாங்க, அப்படி பண்ணாங்கன்னு கொச்சப்படுத்துறத விட்டுட்டு நம்ம சிஸ்டத்தை ஹீரோவாக்க ஆரம்பிச்சிருக்க. அதுல இருக்கிறது ஓட்டே சொல்றது ஹீரோயிசத்தோட சொல்லணும் தான் நினைச்சேன். ஓட்ட தானே அவர் அந்த 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 லாயர் கேக்குறாருல, நல்ல வேலை இந்த குழந்தை இவங்க கிட்ட போச்சு, இல்லைன்னா அந்த ஒரு வருஷத்துல என்ன பாடுபட்டு இருக்கும் இல்லையா. அதனால நடுவுல விட்டு போயிடும் கருத்து கோபம் அவர் சொல்றாரு நீங்க என்னவோ பண்ணீங்க சரி, அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம், ஏதோ நடந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லா நான் படிச்சுக்கிறேன். அது வந்து ஃபேப்ரிக் எப்படின்னு கிளியரா தெரியுது, பொய்யான ஒரு மொழி, அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அது என்ன பேரு அபிடமிட் வந்து பொய்யான அபிடமிட்னு நல்லா தெரியுது. அதெல்லாமே நான் படிச்சுதானே இங்க வந்து உட்காந்துக்கேன், அதனால உடைஞ்சு போறேன். அப்போ நீங்க என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், தேவையில்லாம ஒரு கலக்கம் வந்துடுச்சு. ஆனா நாங்கதான் தேடி பிடிச்சோம், அந்த பொண்ணு டைரக்டா போலீஸுக்கு போயிருந்தா அந்த பொண்ணு எப்படி அணுகி இருப்பாங்க, கோர்ட்லயே எவ்வளவு ஒரு பெண் லாயரே அவளை அவளை எப்படி பேசுறாங்க. இப்ப இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு தனி பெண்ணா, அவ போய் கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணா, அவ போய் அங்க நின்னிருந்தா அவ என்னெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு விஷயத்துக்காக அங்க ஓ இதுக்காக தான் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கலாம்னு கற்பனை பண்ணி அந்த படத்தை பல விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்காக தான் ஷோ விடல. இன்னொன்னு ஆடியன்ஸ்
அதேதான் எனக்கு.